முன்னாடி நம்ம வந்து போட்ட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லைனில் ஸ்ட்ரைட்டாக பீச்சில் போய் போட்டோம். ஸோ ஒன்றும் மாட்டலை. அந்த செகண்ட் டைம் வந்து புழல் ஏரிக்கு போனோம். சரி, கடலில் மாட்டல, ஏரியில் மாட்டோம்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு ஒரு 4 மணி நேரம் எந்த பயனும் இல்லை. இப்போ நம்ம தேர்ட் டைம், இந்த டைம் வந்து ஒரு செட்டப்பாக வந்திருக்கோம். இந்த தடவையாவது மீன் மாட்டதான் பார்க்கலாம். கம் ஆன், இந்த தடவை நம்ம ஒரு மீனாவது பிடிக்காம போகணும்னு வச்சுக்கீங்க, அடுத்த வாட்டி வருவோம். நான் கொஞ்சம் மென்டல் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. இவ்வளவு நாள் மக்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம். முதல் மீன். ஹலோ கைஸ், வெல்கம் டு பிக் மேன் பைட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து ஏகப்பட்ட ஃபிஷிங் வீடியோ அப்படின்னு சொல்ல தான் ஆசைப்பட்டேன். ஆனால் ரெண்டே ஃபிஷிங் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுலேயுமே வந்து நம்ம வியூவர்ஸ் வந்து ஒரு ஃபிஷிங் வீடியோஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தூண்டில் வாங்கினீங்கன்னு சொன்னீங்க, இது பண்ணீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் இந்த வீடியோவும் போடலையே, அதை ஃபிஷிங் பண்ணி காமிங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து ஃபிஷிங் பண்ண வருவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து மே சென்னையில் பயங்கரமான வெயில், அதுக்கு கரெக்டான டைம் அமையலை. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் என்ன என்ன இடிச்சவா நினச்சிட்டியா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ராடு எல்லாத்தையும் வாங்கியிருக்கோம். இந்த ஃபிஷிங் ராடு எங்கே வாங்கணுன்றதை வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இது வந்து MGM ஃபிஷிங் டேக்கல்ஸ்லேருந்து வாங்கினோம். ஸோ இதை பற்றின வீடியோ வந்து நமக்கு அந்த கீழே வந்து அந்த இதில் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அங்கே போய் பாருங்கள். அவங்ககிட்ட வந்து எல்லா டைப் ஆஃப் ஃபிஷிங் எக்யூப்மெண்ட்ஸும் வந்து நல்லா சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் பண்ணித்தராங்க. அது இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸ் வேறு கொடுக்குறாங்க. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஃபிஷிங் ராடு, இந்த ஃபிஷிங் ரீல் வச்சு, ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கரணை பக்கத்தில் ஒரு ஸ்பாட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபிஷிங் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வருது நமக்கு, எது இந்த வாட்டி இதை இவ்வளோ செட்டப் போட போகிறோமே, மீன் மாட்டுதா இல்லையான்றதை பார்க்கலாம். கம் ஆன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து வாங்கியிருக்க நியூ ஃபிஷிங் ராடு, இதை பார்த்தீங்கன்னா ஒரு 7 feet ஃபிஷிங் ராடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லூகானாவோட ரீல் செட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பைட்டாக என்ன போட போகிறோன்னா இந்த லூர் தான் போட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு வந்து இந்த விரால் மீன் இதெல்லாம் வந்து இது வந்து போடும் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நமக்கு இந்த கான்செப்ட்லாம் தெரியாது. பட் ஆனால் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன்னொன்னுத்தையும் பண்ணதானே நமக்கு வந்து அதை தெரியும். ஸோ இந்த தடவை வந்து முன்னாடி நம்ம வந்து போட்ட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லைனில் ஸ்ட்ரைட்டாக பீச்சில் போய் போட்டோம். ஸோ ஒன்றும் மாட்டல. அந்த வீடியோவும் நம்ம போட்டிருக்கேன், உங்களுக்கு வந்து அந்த ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள், நல்லா ஃபன்னியாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் டைம் வந்து புழல் ஏரிக்கு போனோம். சரி, கடலில் மாட்டல, ஏரியில் மாட்டோம்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு ஒரு 4 மணி நேரம் அந்த வீடியோவும் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம தேர்ட் டைம், இந்த டைம் வந்து ஒரு செட்டப்பாக வந்திருக்கோம். இந்த தடவை வந்து மீன் மாட்டதான் பார்க்கலாம். கம் ஆன். ஸோ இதுதான் வந்து ரீலோட ஃபஸ்ட்டு த்ரோ. ஸோ நார்மலாக நம்மளோட அந்த ஹேண்ட்ல கையிலேருந்து தூக்கி போடுவோம். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து அந்த புஷ் வந்து இதுலேருந்தே கிடைக்கும். தேர்ட் டைம்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த லூரில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஃப்ராக் லூரு. இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ரெஷ் வாட்டருக்குலாம் வந்து அந்த மீன் வந்து பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா உள்ளே போகாது, இது வந்து மேலோட்டமாக நம்ம வந்து தூக்கி போட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணணும். ஸோ ட்ராக் பண்ணும்போது அது ஃப்ராகு தான் மேலே போகுதுன்னு நினச்சிக்கிட்டு மீன் வந்து அது பிடிக்கும் அப்படின்றதான் கான்செப்டு. பட் ஆனால் ஒரு 3-4 தடவை போட்டேன், ஃப்ராக் மட்டும்தான் நம்ம கிட்ட வருது, மீன் வரும். பதட்டப்படாதீங்க மாமா. இதுதானே இருக்கு, ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. பார்ப்போம், இன்னும் ஒரு 1 hour வெயிட் பண்ணுவோம், என்ன தான் வருதுன்னு பார்ப்போம். இது எத்தனை தடவை போட்டிருக்குது? 4th. 4 இல்லை 40 தடவை போட்டாலும் வராதுன்னு நினைக்கிறேன். ராசி அப்படி ராசி ஜபர், இந்த தடவை நம்ம ஒரு மீனாவது பிடிக்காம போகணும்னு வச்சுக்கீங்க,
அடுத்த வாட்டி வருவோம். நான் கொஞ்சம் மென்டல். என்னன்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருந்தது, வெறும் கையில சும்மா கயிறு கட்டி தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தோம், மீன் மாட்டல அப்படின்னு. ஆனா இப்ப கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 3,000-4,000 செட்டப்போட வந்திருக்கு, இப்பயும் மீன் மாட்டலன்னு வச்சுக்கேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. மீன் பிடிக்கிறதுன்றது ஒரு கலை, சரியா? அதுக்கு வந்து பொறுமையும் நேக்கும் டாக்டிக்ஸும் தேவை. அதுல வந்து எதுவுமே இல்லையா? இப்பதான் ஒண்ணு ஒன்னா நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம், சரியா? இவ்வளவு நாள் வந்து என்ன தம்பி இப்படி கையில தூக்கி போடுறீங்க, இது புட்டு இது போட்டு பிடிச்சா வந்து உங்களுக்கு மாட்டும்ல அப்படின்றாங்க. சில வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கினாதான் மீன் மாட்டும் அப்படின்றாங்க. பாப்போம், எல்லாத்தையும் பார்த்து. இதே பாரு, மோர் தென் ஃபிஷிங்கு இது வந்து நம்ம ஒரு ஹாபியா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், சரியா? மீன் மாட்டதோ இல்லையோ, நம்ம ஹாபியா எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணலான்ற, சரி பண்ணுவோம். மக்களே, பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக மீன் பிடிக்க போகலாம் மீன் பிடிக்க போகலாம் டார்ச்சர் பண்ணி காலங்காத்தால எழுப்பி கூட்டு வந்து கடைசியில் ஒரு தடையும் வெறும் கையோடு தான் போகிற மாதிரி இருக்கு. இந்த மயத்துக்கு தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்கே கூட்டின்னு போறீங்க, எங்க கூட்டின்னு போறீங்க, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டு சாவடிக்கிறதுக்கு? ஸோ இந்த வாட்டி ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்குன்னே கொண்டு வந்திருக்கு. பட் எப்பயும் ஒரு 5-6 தடவை போட்டு பார்த்தாச்சு, போடுற தவளை மட்டும்தான் வெளியே வருது, மீன் எதுவும் வெளியே வர மாதிரி தெரியல. ஸோ இந்த வாட்டியும் அநேகமாக சொல்லக்கூடாது, இந்த வாட்டியும் அநேகமாக வெறும் கையோட தான் போகணும் போல இருக்கு. போகிற போக்க பார்த்தா மணிக்கணக்கா இப்ப என்ன, சூரியன் சுல்லுன்னு சுட்டி இருக்குது. சோ இந்த வெயில்ல வந்து பிடித்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் நிக்கிறாப்ப அந்த இடத்துல அவங்க வந்து வாஷ் பண்ணிருக்காங்க. ஏ தூப்பற ஓடுது பாரு மீன், அது ஓட தான் செய்யும், நம்ம தூண்டில் மாட்டணும்ல, அதானே முக்கியம். நமக்கு மாட்டாது, மாட்டாது, இருங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இங்கேயே தாங்க உழுது. நம்ம தூண்டில சுத்தி மீன் அப்படியே ஜம்ப் ஆகிலாம் போகுது, ஆனா அந்த லூரை வந்து பிடிக்க மாட்டேங்குது ஒரு மீன், உஷாரா தான் இருக்குதுங்க. தெரியல நமக்கு மீனுக்கும் மீன் பிடிக்கிறது ராசி இல்லை. ஸோ சரிப்பட்டு வருமானது, இப்போ ஜம்ப் பண்ணுது மீன் தானே, மீன் தான் ஜம்ப் பண்ணிச்சு, அந்த லூரை தாண்டி ஜம்ப் பண்ணி போச்சு பார்த்தல, அந்தளவுக்கு அதுவும் நல்லா உஷாரா தான் இருக்கு. நம்ம தான் தேவையில்லாமல் கொண்டு வந்து இதெல்லாம் போட்டுக்கிட்டு நினைக்கிறேன். ஆமாம், ஜம்ப் ஆகுது பார்த்தியா மீன், அந்த இடத்துல டார்கெட் பண்ணுவோமா? ஒருவேளை மேலோட்டமா இருக்கிறதுனால அதே இடத்துல போட்டோம். புடிடா இந்த வாட்டி, அது புடிடா தம்பி, புடி 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 புடி, ஏ மாட்டிச்சுடா மாட்டிச்சு அப்படின்னு சொல்ல தாங்க ஆசை, ஆனா மாட்டல. போராடுறீங்க நகைச்சுவைக்காக, நான் பார்த்துக்கிட்டேன். ஏப்ரல் ஃபூல். Oh my god. இப்போ ஒரு 10 தடவை போட்டுப்போமா? அதாவது இப்ப நம்ம ஒரு இது உள்ள போட்டுட்டு நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு பைட் லைவ் பைட்டோ இல்லை எதைங்களோ ஏதாவது மீனோ புழுவோ உள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கிறதுனா ஓகே. ஸோ இந்த மாதிரி லூரில் வந்து நம்மளால் வந்து நம்ம உட்காந்துருக்க வேண்டாம், ஏன்னா அது மேலே தான் இருக்கும். அது இதோட பர்பஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு ட்ராக் பண்ணணும். ஸோ ட்ராக் பண்ணும்போது மேலே ஏதோ போகுதுன்னு சொல்லிட்டு மீன் கடிக்கும், இதுதான் வந்து கான்செப்டு. ஆனால் நான் முன்னாடி சொன்ன எல்லாம் நடக்குது, மீன் மட்டும் கிடைக்க மாட்டேன். எக்ஸ்பிளனேஷன்லாம் நல்லா தான் இருக்குது, பட் என் ரிசல்ட் தான் நல்லா இல்லையே. இப்போ வந்து அந்த இடத்துல போட்டு அங்கே வச்சுருக்கோங்க. ஸோ மீன் கடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு காத்திருக்குறோம். ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு, ஒரு
15 20 தடவை போட்டிருப்பாப்புல. இது வரைக்கும் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. ஒரு ஒரு தடவையும் வெறும் தூண்டில தான் மறுபடியும் தண்ணியிலேருந்து வெளியெடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த வாட்டியும் அதே நிலைமை தான். வழக்கம் போல வழக்கம் போலன்னு மட்டும் சொல்லாதா, வழக்கம் போலன்னு சொல்லாத. வேற என்ன சொல்றோம், நடக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த வாட்டியும் இதில் வந்து வழக்கமான இடத்துல போடாமல் புதுசாக ஒரு டைரெக்ஷனில் போட்டு வெயிட் பண்ணுறோம். ஸோ இந்த வாட்டியாவது மாட்டோம், மாட்டோம் கண்டிப்பாக, ஏதாவது மாட்டுதா? கண்டிப்பாக மாட்டுங்க அப்படிங்கிறத பார்ப்போம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. ஏய் ஓடி ஓடி ஓடி, டக்குனு வாடா 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 வாடா. எங்கடா இருக்கு? இரு இரு இரு. சூப்பருங்க, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது வந்து மாட்டிக்கிச்சிங்க. ஆமா, அடடே ஏய் சூப்பரா கவி இருக்கே மீனே. டேய் டப்புனு வெளியேறா, அது போயிட போகுது எங்கேயாவது. நீ வாட்டுக்கு சுத்திக்கிட்டு டேய் இருடா, அது தண்ணிக்குள்ள வச்சு விளாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க. தூக்கு 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 தூக்கே. ஒரு வழிய மீனை பிடிச்சாச்சிங்க. அப்பா அடி, இவ்வளோ நேரம் காத்திருந்து எர்ரா எர்ரா எர்ரா. இவ்வளோ நாள மக்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க. எஸ், முதல் மீன். இதில் பியூட்டி என்னன்னு பார்த்துக்கோங்கண்ணா, நாங்கள் இழுக்கிற வரைக்குமே கிட்ட வர வரைக்குமே எங்களுக்கு மீன் மாட்டியிருக்கிறதே தெரிலங்க. கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது மீனும் நாங்கள் இழுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு தம்பி மாட்டியிருக்காப்லான்ட்டு. சரி எடு எடு, ஹூக்கில் இருந்து முதல்ல மீன் எடு. அவ்வளோதான், ரைட். இதுவே வளைஞ்சிட்டு இருக்குங்க, அந்தளவுக்கு கடிச்சிருக்கு. எஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மீன் வந்து முதல் மீன்ன்றதுனால, ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு மீன் பிடிச்சவங்க, அது ரொம்ப குட்டியாக இருந்ததுனால நாங்கள் விட்டுட்டோம் அதை, நாங்கள் ரெக்கார்ட் பண்ணலை. இது கொஞ்சம் சைஸாக இருக்கிறதுனால இதை நம்ம வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதை க்ளீன் பண்ணி மசாலா தடவி ஃப்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கேட்ச் ஆஃப் திஸ் சீசன். இதுக்கப்புறம் நம்ம ஃபிஷிங் வீடியோஸ் வந்து நிறையா வரும். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? ஆ, பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இதை விட பெருசாக ஒரு 1.5 கிலோ 2 கிலோ பெரிய மீனாக மாட்டிச்சுன்னா நல்லாயிருக்கும், பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோஸை வந்து ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க ஒரே ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, அதே மாதிரி ஷேரும் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸை வந்து இதுக்கப்புறம் வர நம்ம சேனலில் வந்து வரிசையில் அப்லோட் பண்ணுறோம். அதே மாதிரி எங்களோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விடுங்க. ஸோ அன்டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம் டுடேஸ் வீடியோ. பாய்.